அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். நெசவியலும் ஆடை வடிவமைப்பு பிரிவில் 9ஆம் பாடத்தோட அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க இருக்கிறது பட்டைகளை பற்றிய ஒரு சிறு விவரம். பொதுவாக பட்டைகள்ங்கிறது 300 ஆண்டுகளுக்கு முன்பே பட்டைகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதை வந்து ஒரு சாதாரண உடையோடு நாடாவாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். பட்டை என்பது ஒரு நாடாவை எடுத்து தேவைப்படுகின்ற இடத்துல இறுக்கி அழகாக முடி போட்டுக்கொள்வது தான் முதல்ல பட்டைன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு 1920 ஆண்டு ஆல்பர்ட் துர்ஷன் அப்படிங்கிறவர் தான் முதன்முறையாக கண்டுபிடிச்சிருக்கார். இப்போ இந்த பட்டை வந்து என்னென்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம், அதனுடைய பயன்கள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். பட்டை வந்து நம்ம உடைகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது பட்டையாகவும் பட்டைக்கு பக்கிள்ஸு அண்டு ஹூக் யூஸ் பண்ணியும் ஐலெட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா பவ் பயன்படுத்தப்பட்டு அதை அழகுபடுத்தியிருக்காங்க. சில நேரங்களில் அந்த பக்கிள்ஸோ ஐலெட்ஸோ பயன்படுத்தாத இடங்களில் அதன் மேல் முடிச்சாக பவ்வை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அடுத்தது பட்டைகளோட நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடைகளை அலங்கரிப்பதற்காக தான் பட்டை. அப்படிப்பட்ட பட்டை வந்து உங்களுக்கு எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, உடலோட வடிவத்தை அழகுபடுத்துவதற்கு. போட்டிருக்கிற உடை உடலோடு பொருந்தி வர வேண்டும்னு நினைக்கிற இடத்துல தான் இந்த பட்டைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய பயன். அடுத்து பவு பட்டைகளோட வகைகளில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், காண்டூர் பட்டை பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி உட்புற நாடாக அமைக்கப்பட்ட பட்டை பார்த்தோம்ல, அந்த பட்டைக்கு அடுத்து பவ். இது உடையை அணிகலனாக, இப்போ நம்ம எப்படி உடம்பில் மேலே நகைகள் போட்டுக்கிறோமோ, மணி பாசு இப்படி போட்டுக்கிறோமோ, அது மாதிரி உடைகளுக்கு அணிகலனாக இருப்பது தான் இந்த பவ். அதே சமயத்தில் இது பவு போட்டோம்னா ஆடம்பரமான ஒரு தோட்டத்தை கொடுக்கும். பொதுவாக தொப்பிகளில் சாதாரண முறையில் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி, பூ முடிச்சு மாதிரி போட்டு சாதாரண ட்ரிம்மிங் முறையில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆடைகளுக்கு அழகு சேர்த்துறதுக்கும் அதை மேன்மைப்படுத்துகிற வேண்டிய இடங்களில் தான் இந்த பவு பயன்பட்டிருக்கு. பவு அணிந்து கொள்ளும்போது அதை அணிந்து கொள்பவர்களுடைய தோற்றம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றப்படுகிறது. என்ன சொல்லலாம், ஒரு ரிச் லுக், ராயல் லுக் அப்படி சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப கவர்ச்சியாக தெரியுறீங்க, அப்படி ரிச்சாக தெரியுறீங்க, அப்படி எந்த வேடு வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அது இருக்கிற நிலையிலிருந்து ஒரு சிறு மெருகேற்றத்தில் இந்த பவ்வின் மூலியமாக கொடுக்கும் என்பது தான். பவ்வுன்னா ஆடைகளுடைய அணிகலன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பவ் வந்து மூன்று வகைப்படுகின்றது. ஒன்று சாதாரண பவ், அடுத்தது சுருக்கம் உடைய பவ், அடுத்தது ரிப்பன் பவ் அப்படிங்கிற மூன்று வகைகளை கொண்டிருக்கு. இந்த பவ் வைத்த உடைகள் இரண்டு சின்ன குழந்தைங்களோட உடைகளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உடை இருக்குது, அந்த உடையினுடைய இடுப்பு பகுதியில் ஒரு நாடா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு அலங்கார பெல்ட்டாக அதில் ஒரு சிறு முடிச்சுகளோடும் அதோடய தொங்கல்களோடும் இணைக்கப்பட்டிருப்பது தான் பவ். பட்டைக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த லெசன் புரியும். பட்டைங்கிறது விரைப்பு பட்டை, புரியுதுங்களா. எல்லாமே கொஞ்சம் மொத்தமாக நம் உடலோடு உடை பொருந்தி வருவதற்காக அணிவது தான் பட்டை, இடுப்பு பட்டை இல்லைங்களா. இது கழுத்தில், இடுப்பில், தொப்பியில், உடையோட முன்புறத்தில் எந்த இடத்துல வேணாலும் இந்த பவ் அலங்கரிப்பதற்கென்றே பயன்படுத்துவது. இந்த குட்டி குழந்தையோட ட்ரெஸ்ஸில் பாருங்கள், மார்பக பகுதிக்கிட்ட ஒரு அழகான பெரிய பூ வடிவில் ஒரு பவ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க உடையை மெருகேற்றுகின்ற வேலையை தான் செய்யும். அடுத்து சாதாரண பவ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சாதாரண பவ் அப்படிங்கிறது நம்ம ஜடையிலெல்லாம் ஒரு ரிப்பன் வச்சு கட்டி அதில் இப்படி இரண்டு பெருக்கல் குறி மாதிரி போட்டு ஒரு பட்டாம்பூச்சி போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இல்லைங்களா. அந்த தோற்றத்தை தனிப்பட்டு தயாரித்து அதை உடைகளில் தேவைப்படுகின்ற இடத்துல வச்சுக்கிறது தான் சாதாரண பவ். இதுக்கு பயன்படுத்துறது பார்த்திங்கனாக்கா ஷாட்டின் வகை ரிப்பன் பயன்படுத்துகிறோம். ஏன் ஷாட்டின் வகை ரிப்பன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, உண்மையிலுமே வேறு ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா அந்த உடையிலிருந்து இது தனித்துவம் பெற்று தெரியாது. இப்போ தனித்துவமாக பளிச்சுன்னு தெரியணும், ஒளி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும்னா ஷாட்டின் கிளாத்து, ஷாட்டின் ரிப்பன் பயன்படுத்தி இதை தயாரிக்கிறாங்க. இது பார்த்திங்கனாக்கா
நம்ம அந்த பவ்வோட அகலம் வந்து அதை கட்ட பயன்படுத்துகிற துணியின் நீளத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த முடி போட முடியும். புரியுதுங்களா? அந்த பவ்வோட அகலம் வந்து நம்ம அதை கட்ட பயன்படுத்துகிற துணியோட நீளத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த பூ போட முடியும். இந்த பவ்விற்கு ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொடுக்கின்றது. அகலமான பட்டை பயன்படுத்தும் போது தான் அந்த பவ்வுக்கே ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொடுக்குது. இதை எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல எல்லா பவுக்குமே நீள்வசமாக உள்ள துணியை குறுக்கு வசமாக மடித்து கொள்ள வேண்டும். அது ஒரு எடுத்துக்காட்டில் சொல்லணும்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய அகலமான ரிப்பன், ஷாட்டின் ரிப்பன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷாட்டின் ரிப்பனை இப்படி மடிக்கணும். நல்லா கவனிங்க, இது இப்படி இருந்தால் அது நீள்வசம், இப்படி இருந்ததுன்னா அது குறுக்கு வசம். குறுக்கு வசத்தில் இரண்டாக மடிப்பது. புரியுதுங்களா? குறுக்கு வசத்தில் மடிக்கணும், ஆனால் அது நீள்வசத்தில் இருக்கும். ரிப்பன் வந்து நீள்வசத்தில் இருக்கும், அதோட உயரத்தை ரெண்டாக மடிக்கிறோங்கிறது தான் குறுக்கு வசம்னு சொல்கிறது. புரியுதுங்களா? அடுத்தது, அந்த ரெண்டு பக்கமும் மடித்த உடனே இந்த மேல் பகுதி வந்து பார்த்திங்களா, அதை நம்ம தைச்சிக்கணும். மேல்புறம் இப்படி வச்சு மடித்த உடனே இந்த மேல் பக்கத்தை நம்ம தைக்க வேண்டும். இப்படி தைத்தோம்னா ஒரு குழாய் வடிவில் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு நீள்வசமான துணியை நம்ம ரெண்டாக மடிச்சிட்டோம், மேல்புறத்தில் ஒரு தையல் விடுறோம், அந்த தையல் போட்ட உடனே அது ஒரு குழாய் வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். அந்த ஓரங்களில் இருக்கிற தையல் கோட்டுக்கு ஓரப்பகுதி முடியுது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இப்படி ரெண்டு கட் பண்ணணும். நல்லா கவனிங்க, இப்படி அந்த முனை இப்படி சதுரமாக இருக்கிற முனையை இப்படி ஒரு கட் பண்ணுங்கள். இந்த குறுக்கு கட், இந்த விஷயம் தெரியுதுங்கள, இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதுவும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அழகை கொடுக்கும். முடிக்கிற இடத்துல குறுக்கு வசத்தில் நீள் இப்படி வச்சு ஒரு கட் பண்ணுங்கள். அதை என்ன பண்ணலாம், எப்பொழுதுமே நமக்கு தெரியும், இப்படி ரெண்டாக மடித்து வச்சு மடித்ததில் ஒரு சாய்வு கட் பண்ணிங்கன்னா அது இப்படி பிரிக்கும் போது ரெண்டு கட்டாக தெரியும். புரியுதுங்களா? ஒரு ரிப்பன் எடுத்துக்கோங்க, அந்த ரிப்பனை ரெண்டாக மடிச்சுக்கிறீங்க. மடித்த இடத்துலேருந்து கீழ்ப்பகுதியில் அகலத்தை அதிகப்படுத்தி மேலே இருக்கிற முனை வரைக்கும் ஒரு கட் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த ரிப்பன் இப்படி இருக்குன்னா இப்படி சாய்வாக, இதுதான் கத்திரிக்கோள் என்று நினச்சிக்கோங்க, இப்படி சாய்வில் கட் பண்ணணும். இப்படி நீள்வசத்தில் கட் பண்ணி ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அதோட அமைப்பு வந்து உங்களுக்கு இப்படி தெரியும், இந்த வடிவத்தில் தெரியும். இது வந்து தைக்கப்படாமல் விட்டுட்டு அந்த கடைசி முனை இருக்குது பார்த்தீங்களா, தைச்சு மேல்புறம் தைச்சு வச்சுட்டு வெட்டி வச்சுருக்குமே, அதோட ஒரு முனையை உள்பக்கமாக எடுத்து வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இது எதற்காகனா, இந்த மேல்புறத்தில் ஒரு தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தையல் அந்த லூப்புக்கு உள்ளே போகணும். குழாய் வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே போகணுங்கிறதுக்கோசரம் ஒரு முனையிலிருந்து உள்பக்கமாக இழுத்தோம்னா, இது எப்படி இழுப்போம், நம்ம பாவாடையிலலாம் ஒரு நாடா கோர்ப்பு பார்த்தீங்களா, அது மாதிரி இதற்கும் ஒரு ஏதாவது ஒரு பின்னோ ஹூக்கோ பயன்படுத்தி அந்த முனையில் இணைச்சிட்டு அந்த ஹூக்கை அந்த குழாய்க்குள்ளே இப்படி விட்டு விட்டு சுருக்கி சுருக்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கடைசி முனைக்கு வந்துடும், அப்போ திரும்பிடும். புரியுதுங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மேல்புறத்தில் தையல் போட்டவொடனே அது குழாய் வடிவத்தில் வந்துடுது, அதோட ஓர முனையை கூர் வடிவத்தில் கீற்று மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு அதோட ஒரு முனையில் தைச்ச தையல் மேலே தெரியும், அப்போது அதனுடைய ஒரு முனையில் ஹூக்கோ பின்னோ பயன்படுத்தி அதோடு பொருத்தி அந்த குழாய்க்குள்ளே விட்டு எடுத்து கடைசி முனைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது முழுமையாக ஒரு குழாய் வடிவில் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ தையல் எங்கே இருக்கும், உள்ளே இருக்கும். புரிஞ்சதுங்களா? அடுத்தது, இந்த ஓரப்பகுதியில் மறைவான தையல் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தையலை போட்டுட்டு இரண்டாக மடித்து நடுப்பக்கத்தில் நம்ம குறிச்சிக்கிறோம். அந்த இரண்டாக மடிக்கிறது தான் பவ்வோட அழகு. நம்ம ரிப்பனை முடி போடுறோம் பார்த்தீங்களா, மேலே பூ போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பண்ணணும். இது ஒரு சாதாரண பவ். இப்போது அந்த லூப் செய்யும் முறை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பாட வழியில் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கங்கிறத ஒரு முறை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. வலது லூப்பை வலது கையாலும் இடது லூப்பை இடது கையாலும் எடுத்து முன்னோக்கி வளைக்கணும். வலது லூப்பை வலது கையில், இடது லூப்பை இடது கையில் பிடிச்சிட்டு உள்ளே இழுத்திங்கனாக்கா அது சரியாக வரும். இரண்டு லூப்புகளுக்கும் ஒரே மாதிரியான அளவில் இருக்கணும். ரெண்டு பக்கம் கொடுக்குற லூப்பும் ஒரே மாதிரியான, ஏன்னா அங்கே அதிகமாகவும் அப்படி போக 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 குறைவாகவும் செஞ்சிட்டிங்கன்னா அந்த இந்த குழாயோட வடிவம் மாறிடும். இதுதான் லூப்பை செய்யும் முறை. இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுருக்கமுள்ள பவ். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது ஒரு குழாய் வடிவில் மட்டும் எடுத்து அதை நம்ம பட்டாம்பூச்சி வடிவத்தில் ரெடி பண்ணிக்கிறோம், மையப்பகுதியில் ஒரு குறியீடு தையல் போடுறோம். இந்த சுருக்கமுள்ள பவுல அதிலிருந்து சற்று வேறுபட்டு இதற்கு அழகு பின்னல் துணி என்ன பயன்படுத்துகிறோம்,
அழகு பின்னல் துணினா ஆங்கிலத்தில் லேஸ், புரியுதாம்மா? சின்ன சின்னதாக சின்ன கரை, ரெண்டு பக்கம் கரை உள்ள அழகழகான வடிவங்களில் வண்ணங்களில் லேஸ் தயாரித்து விற்கப்படுது. அந்த லேஸை பயன்படுத்தி அதோடு சேர்ந்து சுருக்கங்கள் அமைத்த பவு செய்கிறது தான் இது. சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு உடைக்கு இது ஒரு சிறந்த அலங்காரமாக இருக்கும், சுருக்கமுள்ள பவு. இதுக்கு என்ன கிளாத் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கண்டி, கேன்வாஸு, இது மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அடுத்து தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் துணி தொடும்போது மொடமொடப்பு தன்மையோடு இருக்கும். அப்போ நம்ம என்ன வடிவத்தில் கொண்டு வரோமோ அந்த வடிவத்தை கொடுக்க முடியுங்கிறதுனால தான் இந்த ஆர்கண்டி கேன்வாஸை பயன்படுத்துகிறாங்க. இதையும் அதே மாதிரி தான் தைக்கணும், குறுக்கு வசத்தில் வெட்டி நீள்வசமாக மடிச்சுக்கணும். இப்போ நடுப்பக்கத்தில் இருந்து அந்த மையப்பகுதி ரெண்டாக மடித்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து தையல் போடணும். என்ன தையல் போடணும்னு கேட்டிங்கன்னா, இயந்திர தையல் போடணும். ஒரு ரெண்டு மூணு லைன் இயந்திர தையல் போடணும். அதில் ஒரு சின்ன வித்தியாசம், நம்ம சாதாரணமாக இயந்திர தையல் என்ன பண்ணுவோம், மேலே உருளையில் ஒரு நூல் கண்டு சுற்றிடுவோம், கீழே பாபினில் ஒரு நூல் கண்டு சுற்றிருப்போம் இல்லைங்களா. அந்த நூல் கண்ட பாபினில் சுற்றுறோம்ல, அதை எடுத்துட்டு இந்த பாபின் எலாஸ்டிக்னு ஒன்று மென்மையாக விற்கிது, கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க, நூல் வடிவத்தை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அந்த பாபின் எலாஸ்டிக்கை வாங்கி நம்மளே பாபினில் சுற்றி அந்த பாபின் கேஸ்க்குள்ளே அந்த பாபினை பொருத்தி இயந்திரத்தோட உள்பகுதியில் இருக்கிற அந்த பாபின் ஸ்வெட்டருக்குள்ளே போடணும். இப்போ அந்த பாபினை மேலே எடுத்துக்கணும், கீழே இருக்கிற ஹோல் வழியாக நம்ம மேலே எடுத்துக்கணும். இயந்திரத்தோட நூலை உருளையில் போட்டிருக்கோம்ல, அது இப்போ மேலே இயந்திர நூலும் கீழே பாபின் நூலும் வரும், இரண்டையும் ஒன்றாக சேர்த்து மெதுவாக ஐந்தாம் நம்பரில் வச்சு தைக்கணும். ஏன் அப்படி தைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பவு சொன்னேன் உங்களுக்கு, சுருக்கமுள்ள பவு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ சுருக்கத்தை கொண்டு வரணும்னா முதல் முறை உங்களுக்கு நல்லா தெரியும், வெறும் நூலை மட்டும் இழுத்து ஒரு சுருக்கமுள்ள பவு இருக்கும், அடுத்தது தான் இந்த எலாஸ்டிக் மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 11th பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த முறையில் அந்த பாபின் கேஷில் உள்ள பாபினும் மேலே உள்ள நூலும் ஒரு சிறு இழுவிசையோடு அந்த துணியின் மீது மூணு நான்கு முறை நம்ம தைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சுருக்கம் கொடுத்துரும். அந்த சுருக்கத்தை கேதரிங் பண்ணி நம்ம அது மேலே ஒரு பிடிப்பு தையல போடணும். அப்போ அதோட விளிம்பு பகுதியில் தான் நான் முன்னாடி சொன்ன லேஸ் வச்சு தைச்சிருக்கணும், புரியுதுங்களா. துணியோட ஓரத்தில் லேஸ் வச்சு தைச்சிட்டு அந்த ஓரப்பகுதியை ட்ரிம்மிங் பண்ணணுன்னா முடிக்கணும், அதாவது பிசரெல்லாம் இல்லாமல் முடிக்கணும். அதை வடிவம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு நாலஞ்சு தரம் குறுக்கு வசமாக தைச்சிருக்காங்க, அதனால் அந்த இடத்துல மட்டும் துணி சுருங்கியிருக்கு. ஆனால் துணியோட ஓரப்பகுதியில் ரெண்டுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க, லேஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சாதாரண உடைக்கு சிறப்பான அலங்காரமாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. அடுத்து ரிப்பன் பவு, மூன்று முறை சொன்னோம் இல்லையா, சாதாரண பவு முடிஞ்சிருச்சு, சுருக்க பவு முடிஞ்சிருச்சு, அடுத்தது ரிப்பன் பவு. இதுக்கு முழுக்க முழுக்க சாட்டின் ரிப்பன் தான் பயன்படுத்த போகிறோம். சாட்டின் ரிப்பன் என்பது நன்கு வளவளப்பு தன்மையோடு நல்ல ஓரப்பகுதி நல்ல கிரிப்பாக கிடைக்கும், அதை தான் இந்த ரிப்பன் கார்ட்ஸு லேஸு ஃபேப்ரிக் டியூபிக் கொண்டு உருவாக்கப்படுது. ஃபேப்ரிக் டியூபிக்னால் அது ஒரு குழல் வடிவத்தில் விற்கக்கூடியது, அதை வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை எளிய அலங்காரங்களுக்கு இந்த உடையோட கைப்பகுதி, பேக்கெட் பகுதி, யோக் பகுதி, காலர் பகுதி, ஹெம் பண்ணக்கூடிய பகுதி, கழுத்து பகுதிகளெல்லாம் இது பயன்படுத்துகிறாங்க. அதோடு சேர்ந்து எப்பவும் போல் இடுப்போட ஓரப்பகுதிகளையும் இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இதை ஒரு உடை தயார் பண்ணிக்கிட்டு இந்த பவு தனியாக தயாரித்து தேவைப்படுகின்ற இடத்துல பேக்கெட்டில் எடுப்பாக தெரியணும், அடுத்து கையோட ஓரப்பகுதியில் தெரியணும், கழுத்து பகுதியில் தெரியணும், உடையோட மையப்பகுதியில் தெரியணும், இடுப்பு பகுதியில் தெரியணும், எந்த இடத்த எடுத்துக்காட்ட நினைக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் இந்த ரிப்பன் பவ்வை பயன்படுத்தலாம். இதை தைப்பதற்கு ரிப்பனை வெட்டிக்கணும், ரெண்டு லூப் வடிவமாக ரெண்டு பட்டையில் வடிவத்தில் மாற்றிக்கணும், ரெண்டோட ஓரப்பகுதியும் ஓரம் கூர்மையாக, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஓரப்பகுதியை கூர்மையாக வெட்டி கொண்டு அதை மெதுவாக இரண்டையும் ஒன்றாக வைத்து லூப் தையல் போட்டு முடிச்சிடணும். இந்த தையலோட முடிவு பின்பக்கத்தில் மறைவாக இருக்கணும், தேவைப்படுகின்ற இடத்துல அதை அப்படியே வச்சு வச்சு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் ரிப்பன் பவு. அடுத்து ஸ்மாக்கிங், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், பட்டை பார்த்தோம், அடுத்து பவு பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்மாக்கிங். ஸ்மாக்கிங் என்பது ஒரே இதில் சொன்ன
தேன் கூடு போன்ற ஒரு அமைப்பு, அதை எந்தெந்த வகையில் நம்ம அடிக்கிறோங்கிறது தான் ஸ்மாக்கிங். இது மிக ஒரு அழகான உடைக்கு அழகு தரக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய முறை தான் ஸ்மாக்கிங். ஸ்மாக்கிங்கிறது அதோடு பயன்படுத்துகிற தையல்களை கொண்டு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தியிருக்காங்க. இங்கிலாந்தில் 1700 வருடத்தில் இதோட பெயர் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஸ்மாக்கிங். ஆனால் இது என்னென்னா கேதரிங் தான். கேதரிங்னா என்ன? சுருக்கங்கள் தான். சுருக்கங்கள்னு தான் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இதை ஸ்மாக்கிங்னு மாற்றிருக்காங்க. எவ்வளோ அகலமான துணியை எவ்வளோ குறுக்கி அதை எந்த வகையில் நம்ம மடிக்கிறோம், மடிப்புகள் வெளிப்புறத்தில் தெரியுது, தெரியுதுங்களா? துணியினுடைய மடிப்பின் அழகு தான் ஸ்மாக்கிங். ஒரே வார்த்தையில் சொன்னால் இதுதான். நம்ம துணிகளை எந்த வகையில் மடித்து கொடுக்குறோமோ அந்த துணியின் மடிப்பு இயல்பாக தெரியும் விதமாக கொண்டு வருவது தான் ஸ்மாக்கிங். இது உடைக்கு தாராளத்தை கொடுக்குது, புரியுதுங்களா? முதல்ல இந்த ஸ்மாக்கிங் என்பது உடையின் தாராள பகுதியை சுருக்கி சமப்படுத்தக்கூடிய செயலை தான் செய்யுது. அதை நம்ம அலங்காரத்துக்கும் பயன்படுத்துகிறோம். உடையினுடைய தாராளம், தாராளம் எங்கே தேவைப்படும் நமக்கு? நடக்கும்போது உடை தடை இல்லாமல் இருக்கணும், கை இப்படி எடுத்து இப்படி இறக்கும் பொழுது, அல்லது குனிஞ்சி நிமிரும் பொழுது மார்பக பகுதியில் இருக்கக்கூடிய துணியில் கொஞ்சம் விரிவு தேவைப்படும். அந்த மாதிரி அதிகப்படியாக தேவைப்படுவதற்கு வகிக்கிற துணியை சுருக்கி அழகுப்படுத்துறது தான் இந்த ஸ்மாக்கிங். அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உடல் அணிபவருடைய கை அசைவிற்கும் நடப்பதற்கு ஏற்றவாறு அமைகிறது. முந்தைய காலகட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள், வணிகர்கள், மேய்ப்பர்கள்னா ஆடு மாடு இதெல்லாம் மேய்க்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்த கேதரிங்கை அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க. அதன் பிறகு இதுவே நாகரிகமாக மாறிவிட்டது. 19வது நூற்றாண்டில் ஓவியர்களால் தான் இது முதல்ல அழகுப்படுத்தப்பட்டு அணியப்பட்டது. ஓவியர்களால் அவர்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்றவாறு இதை அழகுப்படுத்தி அணிஞ்சிருக்காங்க, காமிச்சிருக்காங்க ஓவியங்களில். அதிலிருந்து கவரப்பட்டு தான் இந்த நாகரிகம் உருவாகி இருக்கிறது. சாதாரணமாக தாராளத்தை சுருக்கி வைத்து கொள்ளக்கூடிய முறை தான் ஸ்மாக்கிங். இதை அழகான வண்ணத்துக்கு அடுத்தடுத்த தகுதிக்கு எடுத்து சென்றது 19வது நூற்றாண்டில். இதில் முக்கியமாக பெண்களுக்கான பூ வேலைப்பாடுகள், அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு அணியப்பட்டது. முதல்ல ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது, பிறந்து நடைப்பயில்கிற குழந்தை இருக்குது பார்த்திங்களா, அந்த குழந்தையினுடைய உடைகளிலிருந்து தான் இது. அதுவும் பெண் குழந்தைகள், முக்கியமாக பெண் குழந்தைகளோட உடைகளில் தான் இதை ரொம்ப அதிகமாக இன்றைய காலகட்டம் வரைக்குமே அந்த நாகரிகத்தோட எடுத்துக்காட்டாக தான் இருக்குது. அதோட படங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல் படத்தை பார்த்திங்கன்னா மார்பக பகுதியில் அது துணி நல்ல சுருங்கி விரியக்கூடிய அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு இடுப்பு பகுதியில் தேவைப்படும் போது விரிந்து கொள்ளும் வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரிகளை தான் உங்களுக்கு படங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்மாக்கிங்கோட வகைகள் நான் முதலே சொல்லிட்டேன். ஸ்மாக்கிங்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன். இது உலகம் முழுவதும் பலவிதமான ஸ்மாக்கிங் வகைகளை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவற்றிலிருந்து சிலவற்றை நமக்கு பாடத்தொகுப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடைகளோட பின்பக்கத்தில் ஷிர்ரிங் வேலைப்பாடுகள் மூலம் ஸ்மாக்கிங் தையலை உருவாக்கியிருக்காங்க. ஆடைகளோட பின்பக்கம்னா பேக் சைடு கிடையாது, துணி முன் துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன் துண்டோட பின்பக்கத்தில் தைப்பது. பிடித்து 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 தைக்கும் போது முன் பக்கத்தில் ஒரு மடிப்பு தெரியும், அதுதான் அந்த ஷிர்ரிங் மெத்தட் அப்படிங்கிறது. இதை வந்து ரூமானியர்கள் வந்து நாணல் போன்ற குழாய்களை கொண்டு சித்திர வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து குழாய் வடிவத்தில் வர மாதிரி துணி எப்படி இப்படி ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல், ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல், அப்போ குழாய் வடிவம் வந்துருதுங்களா, அதில் அந்த பிடிப்பு இருக்கிற இடத்துலலாம் மணி அலங்கார பொருள்களை பயன்படுத்தி ரூமானியர்கள் அவர்களுடைய ஸ்மாக்கிங் முறையை அதை செய்திருக்காங்க. இது பொதுவாக நாட்டுப்புற பாணியிலான வடிவங்கள், புரியுதுங்களா, என்னென்ன வடிவங்கள் நமக்கு தேவையோ, கப்பல், அந்த முக்கோணம், சதுரம், செவ்வகம், இந்த மாதிரி வடிவங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று மடிந்து, ஒரு செவ்வகத்துக்குள்ளே பாதி உள்ள மடிந்த மாதிரி, ஒரு முக்கோணத்துக்குள்ளே ஒரு பகுதி மடிந்த மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் கொண்டிருக்காங்க. பொதுவாக புள்ளிகளை அச்சிட்டோ அல்லது துணிகளுக்கு மேலே தெரியும்படி வடிவங்களை வரைந்து கொள்வாங்க. அதோட படம் கீழே கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு எந்த அகலத்துக்கு மடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தீர்மானிச்சுட்டு அந்த அகலத்திற்கு
கோடுகளையோ புள்ளிகளையோ குறித்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த புள்ளிகளை எந்த வரிசையில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு. இப்போ பெருக்கல் மாதிரி சேர்த்தணும்னா ஒரு முனையிலேருந்து அடுத்த முனைக்கு, அடுத்த முனையிலேருந்து இந்த முனைக்கு வந்தால் அது பெருக்கல் மாதிரி வரும். உள்பக்கத்தில் நாலு புறமும் மடிஞ்ச மாதிரி வரும், வெளிப்புறத்தில் நான்கு புறத்தோட மடிப்பும் சேர்ந்து ஒரு டைமண்ட் ஷேஃபில் கிடைக்கும். இந்த ஒவ்வொன்றை பற்றி தான் நம்ம பின்னாடி விவரித்து பார்க்க போகிறோம். இந்த சிறு சிறு குழாய்கள் ஒரே இடைவெளியில் அடுக்கப்பட்ட மாதிரி தெரியும். சிறு குழாய் என்பது துணியில் குழாய் சொருகிறது கிடையாது. ஒரு முனையும் இன்னொரு முனையும் ஒரு இடத்தில் பிடிச்சிட்டு அடுத்து ஒரு இடத்துல பிடித்தோம்னா அந்த இடம் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான் குழாய் வடிவம். அந்த பிடிக்கிற மெத்தேடு தான் எப்படிங்கிறத நம்ம அடுத்த வருகின்ற இதில் பார்க்க போகிறோம். ஸ்மாக்கிங்கோட வகைகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது. இப்போ அந்த ஸ்மாக்கிங்க்கு என்ன மாதிரியான துணிகள் எல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட்டு, லிலன், பருத்தி, கிங்காம், கோடு போட்ட துணி வகைகள், கோடு கட்டங்கள் போட்ட துணி வகைகள்லாம் ஸ்மாக்கிங் செய்ய பயன்படுத்துகிறாங்க. முதல்ல வந்து கனமான துணிகளை தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்மாக்கிங் செய்வதற்கு கனமான துணிகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதோட படங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு நாலு தையல் வகைகள். அவுட்லைன் தையல், அவுட்லைன் தையல்னால் என்னது, ஓரப்பகுதி கடைசி பகுதியில் நம்ம தைக்கிற தையல், எப்படி ஒரு உருட்டு தையல் போல், அதுதான் அவுட்லைன் தையல். அடுத்தது நமக்கே தெரியும் கேபிள் தையல், சங்கிலி தையலோட கண்டின் தொடர்ச்சி வராமல் இந்த பக்கம் ஒரு வளைவும் இந்த பக்கம் ஒரு வளைவுமாக மாறி மாறி வருவது தான் கேபிள் தையல். அடுத்து ட்ரெண்டிங் தையல், இது வந்து கிராஸ் ஸ்டிச்சோட ஒரு கோடுகளை மட்டும் இணைத்து 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 வரக்கூடியது தான் ட்ரெண்டிங் தையல். அடுத்தது டைமண்ட் தையல், டைமண்ட் தையல் என்பது ஒரு இடத்துல ஒரு லூப்பும் அடுத்து ஆப்போசிட் அந்த இரண்டு கோடுகளோட அடுத்த சைடுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு லூப் போட்டு அடுத்து திரும்ப இங்கே வந்து ஒரு லூப் போட்டு போட்டு போடுறது தான் டைமண்ட் தையல். அதோட வடிவத்தை வைத்து தான் பெயர். அது தைக்கின்ற முறை ஒரே கோட்டிலே ஒரு சிறு லூப் கொடுத்துட்டு ஒரு முனையிலேருந்து அடுத்த முனைக்கு போய் பருடி பழைய இடத்துக்கு வந்துட்டு ஆப்போசிட்டுக்கு போயிடுது, அடுத்த கோட்டோட மேல் முனைக்கு போயிடுறது. போகும்போது நேராக செல்லாமல் அடுத்து போகுது. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு அதை எவ்வாறு போட வேண்டும் தெளிவாக படங்கள் ஊசியோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து ஆங்கில ஸ்மாக்கிங். ஆங்கிலேயர்களோட காலத்தில் ஸ்மாக்கிங் எப்படி இருந்தது, அவர்களோட ஆங்கிலேயர்கள் பயன்படுத்துகிற ஸ்மாக்கிங் அப்படின்னா அது ரெண்டு வகைப்படும். ஒன்று வரைபட ஸ்மாக்கிங், இன்னொன்று ஓவிய ஸ்மாக்கிங். இது ரெண்டும் ஆங்கில ஸ்மாக்கிங் வகைகளில் வரக்கூடியது. ஒன்று வரைபட ஸ்மாக்கிங், இன்னொன்று ஓவிய ஸ்மாக்கிங். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வரைபட ஸ்மாக்கிங். இந்த வகை ஸ்மாக்கிங்கில் ரெண்டு வகை தையலை பயன்படுத்துகிறாங்கம்மா. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேபிள் தையலும் ட்ரெண்டிங் தையலும் தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. ட்ரெண்டில் தையலும் பயன்படுத்துகிறாங்க. அந்த வரைபட ஸ்மாக்கிங்கோட படங்களை பார்த்தாலே தெரியும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கேபிள் தையலை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வெண்மை நிறத்தில் பச்சை நிறத்தில் வருது பார்த்தீங்களா, அது கேபிள் தையல். அடுத்தது ட்ரெண்டிங் தையலை கொண்டு ஒரு கனி வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வரைபடம். நம்ம என்ன வரைஞ்சிக்கிறோமோ அதை இந்த தையல் மூலயமா கொண்டு வரோம். அதனால தான் அதுக்கு வரைபட ஸ்மாக்கிங். அந்த இடங்களில் மட்டும்தான் நம்ம ஸ்மாக்கிங் பிடிப்போம். அடுத்து நம்ம ஓவிய ஸ்மாக்கிங், ரொம்ப அழகான ஒரு இது. இது மேல்நாட்டு பெண்கள், ஆங்கிலேய ஸ்மாக்கிங்னே சொல்லிட்டேன் இல்லைங்களா. அப்போ மேல்நாட்டு பெண்கள் அவர்கள் அணிகின்ற முழு கவுன் வடிவம் இருக்கு இல்லைங்களா. அவங்க நம்மள மாதிரி புடவையெல்லாம் அதிகம் கட்ட மாட்டாங்க. அவங்க அணிகிறது எல்லாமே கவுனு, மேலே வெஸ்ட்டு கோட்டு, ரெயின் கோட்டு, கைகளுக்கு க்ளவுஸு, இந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய அந்த முழு கவுனோட கழுத்து பகுதியில் முழு சுருக்கம் கொடுக்குறோம், நடக்கிறதுக்கான சுருக்கம் கொடுப்போம் இல்லைங்களா. அந்த சுருக்கி வைக்கிறதுக்கு தாராளத்திற்கு விட்டுருக்குற, அதாவது ஒன்றிலிருந்து மூணு மடங்கு துணி எடுத்துப்போம். அந்த மூன்று மடங்கு துணியை தனக்கு தேவையான அளவு சுருக்கி கொள்வதை அழகுப்படுத்தி தைப்பது தான் இந்த ஓவிய ஸ்மாக்கிங். இது துணிகள் வந்து இறுக்கமாக, மேலே பாருங்கள், மடிப்புகள் வந்து அப்படி நெருக்கி 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 கொடுக்கப்பட்டு ஒரு முனை மேலே தைச்சிட்டு அடுத்து இந்த முனையும் இந்த முனையும் சேர்ந்து ஒட்டுதா, அடுத்து அது மாதிரி, புரியுதுங்களா. நம்ம சொல்லப்போனால் அக்கு மாதிரி, சந்து புள்ளி அப்படி சொல்லணும் இல்லைங்களா, அது மாதிரி. முதல்ல ரெண்டு பிடிப்பு பிடிச்சிட்டு இந்த ரெண்டு பிடிப்போட ஒரு லேயரும் இந்தோட ஒரு லேயரையும் எடுத்து ஒன்றா பிடிக்கிறது, அடுத்த லேயரோட ஒன் லேயர், அடுத்து திரும்பவும் மாற்றுறது, இதுதான் அடுக்கு ஸ்மாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது அடியிலிருந்து துணி தெரியாதபடி மேலே வேலைப்பாடுகள் செய்வது. அப்போ எவ்வளோ நெருக்கமாக செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இந்த துணியினுடைய வண்ணம் அதிகம் தெரியக்கூடாது. நம்ம பிடிச்சு தைச்சு அழகுபடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் தெரியணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ரோஸ் வண்ண துணி தான், அதில் அடர் வண்ண ரோஸும் பச்சை நிறமும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு இங்கிருந்து பார்க்கும் பொழுது
அதில் வந்து அது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு தான் தெரியுதே தவிர துணியின் வண்ணம் தெரியாது. துணியின் வண்ணம் தெரியாதவாறு இவர்கள் அந்தளவுக்கு மேலே சுருக்கு தையலை தைக்கிறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள், பறவைகள், விலங்குகள், ஓவிய காட்சிகள், இயற்கை காட்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள் இதை பாருங்கள், இதுலேயே பாருங்கள் ஒரு செடி கொடி பூ இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா, இதுதான் ஓவியஸ் மார்க்கிங். அடுத்து அமெரிக்கன்ஸ் மார்க்கிங், ஆங்கிலஸ் மார்க்கிங் பார்த்துட்டோம், அடுத்து அமெரிக்கன்ஸ் மார்க்கிங். இது எங்கே இருந்ததுன்னா அரிஜோனா, அரிஜோனா சொல்கிறேன் இல்லைங்களா, அரிஜோனாவில் ஆணிக்கோழி அப்படிங்கிற ஒரு பெண் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 8:5 அளவுக்கு பிடிக்கணும், அதுதான் அவங்க அந்த சதவீதம் கொடுத்துருக்காங்க. 8:5 அளவுக்கு சிங்காம் கோடு போட்டது, கட்டம் போட்ட துணிகளில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து சதுரம், ஹனிகோம், வேண்டிக்கே முதலியவை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மூன்று தையல்கள், சதுரத்துக்கு பயன்படுத்துகிற தையல், தேன் கூட்டு தையல், ஹனிகோம்னா தேன் கூட்டு தையல், வேண்டிக்கே போன்றவைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் கவுண்டர் சேஸ் ஸ்மாக்கிங், மேக்ஸ் மேக்கிங், நேர் ஸ்மாக்கிங். அமெரிக்கன் ஸ்மாக்கிங்கில் மூன்று வகை, ஒன்று கவுண்டர் சேஸ் ஸ்மாக்கிங், ரெண்டு மார்க் சேஸிங், அடுத்து நேர் ஸ்மாக்கிங். இப்போது கவுண்டர் சேஸ் ஸ்மாக்கிங் இதுக்கு கட்டம் போட்ட துணியை உபயோகிக்கின்றார்கள். பிடிப்பு தையல் ஒன்று தான், அதை நம்ம எதை எந்த இடத்துல பிடிக்கிறோங்கிறதுல தான் இவங்க வேறுபாடை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரிண்டட் கிளாத்தா பட்டு கிளாத்தாங்கிறதுல தான் அவங்க அவங்களுடைய தனித்திறமை. இந்த அமெரிக்கன் ஸ்மாக்கிங்கில் கவுண்டர் சேஸ் ஸ்மாக்கிங் வந்து கட்டங்களை இணைத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கும் இயல்பான அளவை விட 3 மடங்கு துணி அதிகமாக எடுக்க வேண்டும். இந்த கவுண்டர் சேஸ் ஸ்மாக்கிங்கோட படம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 மடங்கு, அதாவது 3 இன்ச் இருக்குன்னா அதை 1 இன்ச்சாக சுருக்கணும், இதுதான் அதோட மெத்தட். நம்ம சாதாரண மேல்பாவடைக்கு சுருக்கிற மாதிரியான அளவு தான், அந்த தாராளத்துக்கு விடப்பட்ட துணியை சுருக்கிக் கொள்வது. அடுத்து மேக்ஸ் மார்க்கிங், மேக்ஸ் மார்க்கிங்கிறது மடிப்புகள் வரும்படி தையல் செய்யப்படுகிறது. அந்த மடிப்புகள் வர்ற மாதிரி அங்கங்கே பிடிப்பு. ஆனால் இதில் துணி வகை ரொம்ப முக்கியம், நெசவு பனியன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, பின்னல் வகை பனியன் கிளாத்தில் தான் இந்த மேக்ஸ் மார்க்கிங் பண்ணுறாங்க. அது கட்டம் போட்ட துணியில் பண்ணது, இது வந்து மேக்ஸ் மார்க்கிங் வந்து பின்னல் வகை ஆடை. அந்த துணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது சாதாரண நெசவுடைய அச்சிட்ட துணிகளில் பயன்படுத்தலாம். அச்சிட்ட துணிகள் எதில் அச்சிடணும், அந்த பின்னல் வகை துணிகளில் அச்சிடப்பட்டதில் தான் இந்த மேக்ஸ் மேக்கிங் அணிய முடியும். அடுத்தது நேர் ஸ்மாக்கிங், இது வந்து கிரிடு வகை துணிகளில், இந்த கட்டங்களேயே முறமுறப்பு தன்மையோடு இருக்கு இல்லைங்களா, அந்த வகை துணிகளில் இந்த ஸ்மாக்கிங் பண்ணுறாங்க. இதுக்கு அந்த கட்டங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து பாருங்கள், மே கீழே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ வண்ண நிறம் மட்டும் மேலே வர மாதிரி பிடிச்சி சிகப்பு கலர் நூலால் தைச்சிருக்காங்க. முடித்த பின்னாடி அந்த நூல் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கான மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது பார்த்துக்கோங்க. இது நேர் ஸ்மாக்கிங், அமெரிக்கன் ஸ்மாக்கிங்கில் இருக்கக்கூடிய 3வது வகை இந்த நேர் ஸ்மாக்கிங். மாணவர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்த பகுதிகள் எல்லாமே துணியின் மேலே அலங்காரப்படுத்தக்கூடியதும், ஸ்மாக்கிங் என்பது துணிக்கு உள்ளேயும் பண்ணலாம், துணிக்கு வெளியவும் பண்ணலாம். பொதுவாக பவ் என்பது எத்தனை வகைகள் என்பதையும் ஸ்மாக்கிங்கோட வகைகளையும் இன்றைய வகுப்பில் பார்த்துருக்கோம். இதை படித்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.